நாம் இப்போ வந்து குட்வில் எப்படி பார்ட்னர்ஷிப்பில் வந்து வருதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி என்ட்ரிஸ் போடுறது, அண்ட் இதில் வந்து மொத்தம் 4 டைப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நியூ பார்ட்னர் வந்து கேஷ் கொண்டு வர்றாரு குட்வில்ல. செகண்ட் டைப் வந்து குட்வில் வந்து கைண்டா இல்லை கேஷ் எய்தர் ஏதாவது கொண்டு வர்றது. மூணாவது என்னென்னா ஒன்லி பார்ட் ஆஃப் த குட்வில் தான் கேஷ் ஆர் கைண்டாக கொடுக்கறது. ஃபோர்த் என்ன எக்ஸிஸ்டிங் குட்வில், அதாவது ஆல்ரெடி இருக்க குட்வில்ல பழைய பார்ட்னரே அதை ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட் குட்வில். இதில் வந்து ஒரு மூணு டைப் என்னென்னா கேஷ் கிரெடிட் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது என்னென்னா குட்வில் கொண்டு வரத அந்த அவங்க கேஷாக கொண்டு வருவான், ஒரு 10,000 கொண்டு வந்தானா அதை ஓல்டு பார்ட்னருக்கு அப்படியே சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ, இல்லை ஆல்ரெடி இருக்க பழைய ரேஷியோவில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. செகண்ட் என்ன, அசட் கொண்டு வந்தானா அசட்டையும் அப்படி தான் ரெஸ்பெக்டிவ் அசட்டை போட்டு எவ்வளோ சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவும் பிரித்து கொடுத்துடணும். தேர்டு வித்ட்ராவல் ஆஃப் கேஷ், அதாவது கேஷ் கொண்டு வருவான் அதை என்ன பண்ணிவிடுவாங்க இவங்க வந்து இவங்க பேங்க் அக்கௌண்ட் பர்சனல் யூஸ்க்கே எடுத்துருவாங்க, வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட்டு இல்லை மூணு. இந்த மூணுல ஏதாவது ஒரு சம் இருக்கா, ஈஸியாக சம்மை பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ அமுதா புவனாக இருக்காங்க, இவங்களோட ரேஷியோ வந்து 5:3. சித்ராவை சேர்த்துருக்காங்க 3:8 சேர்த்துருக்காங்க. குட்வில் வந்து 8,000. என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஃப்ளக்ஷுவேஷன் கேபிட்டல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம குட்வில்லை பிரித்து தரணும். சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரி போடணும், பழைய ரேஷியோ இருக்கும் 5:3 ரேஷியோ, ஏன்னா நியூ ரேஷியோலாம் தேவையில்லை எதுவும் கிடையாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் என்ன வருது, காசு உள்ள வருது 8,000 குட்வில் கொண்டு வரா, ஸோ கொண்டு வந்தாச்சு 8,000 பேங்க் அக்கௌண்ட் உள்ள போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், போனஸ் கேபிட்டல் இவங்க ரெண்டு பேருக்கும் பழைய ரேஷியோலே 5+3 வந்து 8, ஸோ 5/8 ரேஷியோவில் கொடுத்துருவோம் 5,000 3,000. இதை என்ன பண்ணுறோம், அமௌண்ட் வித்ட்ரான் பை பார்ட்னர்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க அப்போனா காசு எடுத்தாங்கன்னா 2 பேங்க் 8,000, மிச்சம் இருக்க கேபிட்டல் எவ்வளோ 5,000 3,000, அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு வச்சுப்போம், மூணு பேர் இருக்காங்க ஈக்குவலாக பிரிச்சுருக்காங்க. அப்புறம் டீன் இருக்கவங்க 1/4 ஆஃப் த ஷேர், அதாவது இப்போ இவங்க ஈக்குவலினா இவங்க 1:1:1 இருந்திருப்பாங்க, இப்போ இவனும் ஒரு சென்ட்டான் 1/4. இவங்க குட்வில் எவ்வளோ 36,000 கொண்டு வரான். அப்புறம் என்னென்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வித்ரா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட். ஓகே இப்போது அந்த டீன்றவன் துரைன்றவன் எவ்வளோ குட்வில் கொண்டு அவனோட ஷேர் இருக்குன்னா 36,000 1/4, ஸோ 1/4 போட்டால் 9,000. இப்போ இந்த 9,000 என்ன பண்ணோம், மூணு பழைய பார்ட்னர் பிரிச்சு தரணும். ஆல்ரெடி இருந்தாங்கல்ல 9,000 ஈக்குவல், இப்போ ஈக்குவல் ரேஷியோ இருக்கும், 1:1:1 இருக்கும், ஸோ 3,000 3,000 3,000 பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா ஹாஃப் ஆஃப் த காசு வந்து லியத்துட்டானுங்க அவங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பேங்க் வந்து கீழே ஒரு 2 பேங்க், இந்த கேபிட்டல்னா மேலே அப்படியே உள்டாக போடணும் ஹாஃப் ஆஃப்னா, ஸோ 3,000 வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சிம்பிள். 1,500 1,000 4,000 2 பேங்க் கேஷ் விட்ரான். நெக்ஸ்ட்டு ஓகே இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் நினைக்கிறேன். வாசு அண்ட் தேவி இருக்காங்க 3:3:2 ஓல்டு ரேஷியோ. இப்போ வந்து புதுசாக வரும்போது 1/4 ப்ராஃபிட் வரா, இதில் குட்வில் 3,000 கொடுக்குறா. அப்புறம் நியூ ரேஷியோ அவங்க பிரிச்சிட்டாங்க 3:3:2. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன் ஆரம்பிக்கும். சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், சிம்பிள் சாக்ரிஃபைஸ்னு ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ, அவ்வளோதான். ஓல்டு ரேஷியோ எப்பயுமே இங்கே இருக்கு மேலே இருக்குது 3:2, அப்போனா 3/5, பிகாஸ் 3+2 5, ஸோ 5:3/5 மைனஸ். எப்பயுமே வந்து டவுட் வரும் சில நேரத்தில், இதில் யார் எடுக்கணும் மூணு பேரில் எந்த சில நேரத்தில் மறந்து கூட அதை எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் தான் இருக்கும், ஸோ அந்த ரெண்டு நம்பர் தான் 3/8. இப்போது எல்சிஎம் எடுக்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஓகே எப்படின்னு பண்ணிக்கலாம். கீழே இருக்க நம்பர் 5 இருந்துச்சு, இங்கே 8 இருக்குது, எல்சிஎம் அதெல்லாம் வரல. 5 × 8 எவ்வளோ 40 சம்திங், அவ்வளோதான். இங்கே 5 × 8 3 × 8 மேலே 24, இங்கே 8 இருக்குது, ஸோ இங்கே 5 கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 3 15, அவ்வளோதான் எல்சிஎம் முடிச்சு. எந்த நம்பர் இருந்தாலும் இதே மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும், எதுவும் எல்சிஎம்லாம் போட்டதில்ல. சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு 9:1. இப்போது என்ன பண்ணுறோம், 3,000 பிரித்து கொடுக்கணும். அந்த ரேஷியோவில் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கண்டுபிடிச்சதில் 3,000 பிரித்து கொடுத்தாச்சு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பண்ண சொல்லலை, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நியூ பார்ட்னர் எதையுமே கொண்டு வரல, குட்வில்லே கொண்டு வரல, அப்படின்னா என்ன பண்ணணும்,
இதை சம் பார்க்கலாம். இது ப்ராஃபிட் ஷேரிங் இவ்வளோ இருக்குது கேட்டிருக்காங்க 2.9. இங்கே ஆல்ரெடி ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. குட்வில் வந்து அந்த அவன் உள்ளே சேர்க்கும் போது இவ்வளோ இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி அவன் தருணுக்கு ஷேர் ப்ராஃபிட் கொடுப்போம்ல, அது மாதிரி 27,000 2.9 கொடுத்துட்டு 6,000 அவன் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவனால் காசு கொடுக்க முடியாது. ஸோ அவனை கேபிட்டலில் போட்டுருவாங்க, தருண் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000. இதை வந்து அசோக்குக்கும் மும்தாஜுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓல்டு ரேஷியோலே. அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அது ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போது கன்சிடர் பண்ணிக்கும் எடுத்து போட்டுடணும். புதுசாக அதை ரேஷியோ கொடுத்தா மட்டும்தான் அந்த மைனஸ் அதெல்லாம், ஆல்ரெடி எதுவுமே இல்லைனா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எதுனா இருக்கிற ஓல்டு ரேஷியோ எடுத்துக்கணும். இப்போ நியூ பார்ட்னர் வந்து கொஞ்சம் பார்ட் மட்டும் தான் தரான், அதாவது 10,000 ஒரு 5,000 தரான் தான். இப்போ அதுக்கு எப்படி போடணும், இதில் 3:2 இருக்குது, 1:1 ஒன்றா மாற்றிட்டாங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000, ஆனால் அவன் எவ்வளோ தரான், 12,000 தான் தரான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே பழைய மாதிரி தான் வர, இந்த வாட்டி இதெல்லாம் நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ கேல்குலேஷன் இருக்கும், ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஓகே, அதே தான் ஓல்டு ரேஷியோனா 3/5 2/5 பிகாஸ் 3:2 மைனஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, மூணுமே ஒன்று தான், 1/3. ஸோ 5 × 3 = 15. ஸோ இங்கே 5 × 3 = 2 × 3 = 6. இங்கே 5 × 5 = 5. அதே மாதிரி எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் ஒரு சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கிடைக்கும். இப்போ இது மூலிமா 12,000 கொடுப்போம். இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். கேஷ் வந்து 12,000 கொடுப்போம், ஏன்னா அவன் 12,000 கொடுத்துட்டான். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் எட்டா 2 அருண் கேபிட்டல், அரவிந்த் கேபிட்டல், அப்புறம் பாலாஜி கேபிட்டல்னு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா வந்து அனிருத் கேபிட்டல் என்னென்னா, அவனால் கொடுக்க முடியாமல் போன அமௌண்ட்டை வந்து நம்ம பழைய மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு சம்பள. ஓகே, இந்த தருண் கேபிட்டல் இது மாதிரி அவன் கொடுக்காதனால நமக்கு கேபிட்டல்னு போட்டோம். அதே மாதிரி அவன் கொடுக்காத அமௌண்ட் இங்கே 8,000 இருக்கா, அந்த 8,000 வந்து அது மாதிரி போடணும். கொடுத்த காசை அதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டாக போடணும். இப்போ மொத்தமாக ஆட் பண்ணி 20,000 வரும். இதை இவங்களுக்கு பிரித்து கொடுத்துணும். இன்கேஸ் வந்து ஏதாவது விட்ரா அப்படின்னாங்கன்னா இதை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி போட்டுடணும், அவ்வளோதான். எக்ஸிஸ்டிங் குட்வில் அதர், ஓகே எக்ஸிஸ்டிங் குட்வில் ஆல்ரெடி இருக்குது, அவன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், அந்த குட்வில் எடுத்துக்கிறோம், ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரைட் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் அப்புறம் ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடணும். சதீஷ் அக்கௌண்ட், சுகன் அக்கௌண்ட் டு குட்வில் அக்கௌண்ட், அவ்வளோதான். இது இங்கே வந்து ரைட் ஆஃப் 21,000 சொல்லியிருக்காங்க. 21,000 அதே தான், 21,000 30,000 35 போடுறோம், அவ்வளோதான். டு குட்வில் டு சதீஷ் அக்கௌண்ட், அவ்வளோதான். குட்வில் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கடைசி நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மொத்தமாக எல்லாத்தையும் குட்வில், அப்புறம் என்ன ரேஷியோ வேறு எதாவது இருந்துச்சுன்னா அட்மிஷன் பாடலில் பெரிய சம் கடைசியாக ஒரு சம் பார்த்துட்டு அவ்வளோதான் முடிச்சிடலாம்.